வணக்கம். சுபஸ்ரீ அவர்களுடைய இறப்பு நம்ம எல்லாரையும் சென்னையில் ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த வருடம் ரகு இறந்து போனார், இப்போ இந்த வருடம் சுபஸ்ரீ இறந்து போயிருக்காங்க. இது எல்லாத்திற்கும் மிக முக்கியமான காரணம் சட்டவிரோதமாக வைக்கப்படக்கூடிய பேனர்கள். இந்த சட்டவிரோதமாக வைக்கப்படக்கூடிய பேனர்களை எதிர்த்து மக்களாகிய நாம் தொடர்ந்து எவ்வளவு போராடினாலும் இன்று தொடர்ந்து அரசியல்வாதிகள் சட்டத்தை மீறி இந்த பேனரை வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப டேஞ்சரஸாக, மக்களுக்கு வந்து உயிரே பாதி போகக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாம் வந்து இதை வந்து இவர்களுடைய இறப்பை வந்து நினைவு கூறக்கூடிய இதே நேரத்தில் அவர்களுக்கான நீதியை கோரி இன்று மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த நீதியை கோருகின்றோம். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள், மிக முக்கியமாக தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து கண்டெம்ப்டில் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்ருக்காங்க, கமிஷனர் போலீஸை கூப்பிட்றாங்க, கமிஷனர் கார்பரேஷனை கூப்பிட்றாங்க. இவங்க வந்து இவங்க மேலே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஹைகோர்ட் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனோட இன்றைக்கி வந்து நீதிமன்றத்திற்கு நாம் வந்து ஒரு பெட்டிஷன் அனுப்புகிறோம். இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கேஸில் ஹைகோர்ட் வந்து வார்னிங் நிறையா கொடுத்தாச்சு, வார்னிங் கொடுத்து இன்றைக்கி வந்து எந்த விதமான மாற்றம் ஏற்படலை, உயிர் தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து அடுத்தபடியாக அவங்க வந்து அவங்களுடைய நீதிமன்ற அவமதிப்புடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தலைமை அதிகாரிகளை வந்து உடனடியாக அவர்களை வந்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறோம். ஜெயகோபால் வந்து இன்று வரை கைது செய்யப்படவில்லை. அவர் வந்து இந்த நேரம் வரை அவர் மீது வந்து ஒரு கடுமையான சட்டம் போட்டு அவரை கைது செய்ய முடியவில்லை என்றால் மிக தெளிவாக இன்னும் இன்று இந்த நிமிடம் வரை அதிகாரிகள் எப்படி அரசியல்வாதிகளுடைய நிழலுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் உடனடியாக ஜெயகோபால் அவர்களை கைது செய்ய வேண்டும். பேனர் கலாச்சாரத்தை முற்றிலுமாக நாம் ஒழிக்க வேண்டும். இந்த நிகழ்வை வந்து நாம் நினைவு கூறக்கூடிய நேரத்தில் இனி சுபஸ்ரீ போன்ற யாரும் இறக்கக்கூடாது தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுடன் இன்று இந்த நிகழ்வை வந்து நாங்கள் நடத்துகிறோம். நன்றி.